ஹே அண்ட் ஃபில்வர்க்கு மீ சேனல் இதில் விகாஷ் இப்போ சேனலில் பார்க்குறது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் லெக்சர் ஃபிஃப்டி த்ரீல ஃபிஃப்டி தேர்ட் லெக்சர் பார்த்துட்ருக்கோம் ஃபோர்த் யூனிட்டில் தேர்ட் லெக்சர் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ யூனிட் ஃபோர் வந்து எல்லாமே ஃப்ரிக்ஷன்னால் மூணு யூனிட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் லெக்சர் வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது ப்ராப்ளம் ஆன் ஸ்டாட்டிக் அண்ட் கையண்டரி ஃப்ரிக்ஷன் வந்து பார்க்குறோம் அதில் வந்து இந்த ப்ராப்ளம் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எதை என்ன ஃபைன் பண்ணணும்னா இந்த பீன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஃபோர்ஸ் பி ரெக்வய்ட் டு ஸ்டார்ட் த மூவிங் ஸ்டார்ட் தி பிளாக் மூவிங் அப் தி இன்க்ளைன் இந்த வந்து ஃபோர்ஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளாக் வந்து மேலே மூவ் ஆகும் கீப் இட் மூவிங் அப் மேலே மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தான் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கணும் ப்ரீவன் இட் ஃப்ரம் ஸ்ரெடிங் டவுன் ஸ்ரெடிங் கீழே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் மூணு கண்டிஷனில் நம்ம பாலம் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ பாலம் பார்த்தோம்னா எ சப்போர்ட் பிளாக் இஸ் ஆக்டட் அப்பான் பை டூ ஃபோர்ஸ் த ஷோன் ரெண்டு ஃபோர்ஸ் எயிட் நியூட்டன் அண்ட் ஃபோர்ஸ் பி நோயிங் தட் த கோவிஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பிளாக் அண்ட் இன்கிளைன்ட் ஆர் நியூ இயர்ஸ் அப்படின்னா ஸ்டார்டிக் கொப் ஃப்ரிக்ஷன் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் நியூ கே அப்படின்னா வந்து கைனடி கொவிஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இட் த ஃபோர்ஸ் பி ரெக்யர்டு ஸ்டார்ட் த மூவிங் ஸ்டார்ட் தி பிளாக் மூவிங் அப் தி இன் ஸ்டார்டிங் த பிளாக் அப்படின்னா அது இம்பெண்டிங் மோஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அது இம்பெண்டிங் மோஷன் பி கீப் இட் மூவிங் அப் அப்போ கைனடி ஆயிடுச்சு மேலே மூவ் ஆகிட்டே இருக்கு தேர்ட் ஒன் ப்ரீ ஒன் இட் ஃப்ரம் ஸ்டேடிங் டவுன் கீழே வராமற்கிறதுக்கு எவ்வளோ எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ மூணு வந்து நம்ம நம்மளுக்கு போகும் ஃபர்ஸ்ட்டு கிவன் ஐட்டாக என்ன கொடுத்துட்டேன் பார்க்கலாம் யூனிட்டில் வந்து வெயிட் கொடுத்துடுறாங்க எயிட் கண்டர்ட் நியூட்டன் அப்புறம் வந்து ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ கயன்டிக் ஃபிரிக்ஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்புறம் ஃபோர்ஸ் பி ஆங்கிள் கொடுத்துடுறாங்க டுவெண்ட்டி ஃபிரீ ஆங்கிள் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா இப்போ என்ன ஃபைன் பண்ணணும் டுவிட்டர் இந்த ஃபோர்ஸ் பி இந்த மூணு வேலை என்ன முடிக்கலாம் வெகனே பார்த்துட்டோம் அதை பற்றி சரிங்களா இப்போ எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஸ்டார்ட் த பிளாக் மூவிங் அப் இந்த இன்கிளைன் மோஷன் ஸோ ஸ்டார்ட் அப்படின்னா ஸ்டார்ட்டாக ட்ரை பண்ணது மூவ் ஆகலை இட் கால இம்பெண்டிங் மோஷன் ஸோ இம்பெண்டிங் மோஷனில் இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு ஈஸியான ஃபார்முலா இந்த ஃபார்ம்லாம் போனால் அவசியம் என்ன லாஸ்ட்டில் சொல்கிறேன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்ட்டு இந்த ஃபார்ம் நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபார்முலா வந்து அதாவது ரைசிங் த பெயின் அப்படின்னா இக்கோல் டு டபிள்யூ டென் ஆல்ஃபா ப்ளஸ் ஃபீவ் டப்ளூ இருக்கு இல்லையா பி இக்வால்ட்டு டப்ளியூ டென் ஆல்ஃபா ப்ளஸ் ஃபிவ் ட்ரேங் மாதிரி நம்ம போடுவோம் நம்ம இதை நம்ம பண்ணி பார்க்கலாம் இந்த நோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபோர்ஸ் பி வேணும் அப்படின்னா இந்த ப்ளாக் ரைஸ் ஆகணும்னா ஃபார்முலா வந்து பி க்குவல் டபிள்யூ டென் அல்ஃபா ப்ளஸ் எப்பவுமே ரைஸ் அப் அப்புனாலே வந்து ப்ளஸ் இருக்கும் டவுன்னா மைனஸ் இருக்கும் யாராவது வச்சுக்கோங்க ஸோ டபுள்யூ ஆல்ஃபா ப்ளஸ் பையில் எனக்கு தெரியாத வேலையு என்ன அப்படின்னா இந்த ஆல்ஃபான்ற வேல்யூ தெரியும் அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி ஓகேவா இந்த பைன்ற வேலையு தெரியாது ஃப்ரிக்ஷன் அங்கே தெரியாது ஃப்ரிக்ஷன் அங்கே தெரியணும் அப்படின்னா என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா டென் பைஎஸ் இக்குவல் டு மியூஎஸ்ன்ற ஃபார்முலா தெரியும் எனக்கு பையஸ் மட்டும் வேணாம் டென்வர்ஸ் ஆஃப் மியூஎஸ் ஸோ நைன்டீன் பாயிண்ட் டூ நைன்ற வேலை கிடச்சிருச்சு ஸோ இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணா எனக்கு வந்து பியோட வேல்யூ கிடைக்குதுன்னா டபுள்யூ எயிட் கண்டர் நியூட்டன் டொண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நைன்ட் பை டூ ஆட் பண்ணுறேன் டேனோட போடும்போது எனக்கு பியோ இந்த ஃபோர்ஸ் பியோட வேல்யூ செவன் எயிட்டி டூனு கிடைக்கிது இதான் வந்து எனக்கு வந்து அதாவது ஸ்டார்ட் பண்ண இம்பி மோஷன் ஆயிருக்கணும்னா எனக்கு செவன் எயிட்டி ஃபோர்ஸ் செய்யப்படுது இப்போ கீப் இட் மூவிங்கே மூவிங் ஆகிட்டே இருக்குது மூவிங் ஆகினா கைனடிக் மோஷன் ஆகிடுது சரிங்களா அப்போ கைனெட்டிக்கில் போச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து டபிள்யூ டென் ஆல்ஃபா ப்ளஸ் ஸ்பைஸ் போட்டோம் இல்லையா அப்படி அவ்வளோ பை கே ஏன்னா கைனடி மோஷன் ஆயிடுச்சு ஸோ கைனடி மோஷனில் பைக்கே அப்புறம் கே வேணும் அப்படின்னா ஃபார்முலா தெரியும் டென் பை இக்கொல் டு மியூகே ஸோ பைகே டேன் வர்ஸ் ஆஃப் மியூகே அப்ளை பண்ணுற ஃபோர்டின் பாயிண்ட் ஜீரோ திரு கிடைக்குது எப்போது மாதிரி இதில் வந்து அப்ளை பண்ணுறோம் எனக்கு பியோட வேல்யூ வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் மட்டும் கிடைக்குது ப்ரீவன் டூ ஸ்டேடிங் டவுன் டவுன்ன்ற வார்த்தை இருக்கு இல்லையா டவுனா மைனஸ் போடணும் ஸோ மைனஸ் போட்டோம் அப்படின்னா ஸோ ஃபார்முலா வந்து டபிள்யூ டென் ஆல்ஃபா மைனஸ் பைஎஸ் ஏன் ஏன் ப்ரிவன் சைடிங் டவுன் அப்படின்னா அதாவது என்னென்னா கீழே போல கீழே போனால் தான் கைனெட்டிக் ஆனால் கீழே போல் என்ன இருக்குது ப்ரீவெண்ட் அதாவது இம்பெண்டிங் மோஷன் இருக்குது ப்ரீவெண்ட் தான் பண்ணுறோம் ஸோ டபுள்யூ டென் ஆல்ஃபா மைனஸ் ஸ்பைஎஸ் மூவிங் டவுன்னாக இருந்துச்சு அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் பைக்கேன்னு வரும் சரிங்களா இப்போ வந்து தான் பண்ணுறோம் ஸோ அந்த பைஎஸ் கேட்கணும் கண்டிப்பாக நம்ம ஃபார்ம்லாம் வேலூ தெரியும் எயிட் ஹண்ட்ரட் டென் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் எயிட் பாயிண்ட் டூ நைன் ஸோ ஆன்சர் வந்து செவன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நியூ டென் இதான் வந்து ஈஸி இதே நம்ம ஜென்ரல் ஃபார்மலாச்சு போடுறோம் இது ஃபார்முலா இல்லாமல் நம்ம வந்து நம்ம ஃப்ரீ ஆகிற மாதிரி சால்வ் பண்ண அப்படி சால்வ் பண்ணி பார்க்கலாம் ஸோ ரிசல்ட்ஸ் நம்ம எழுதிக்கலாம் ரிசல்ட் எழுதிக்கலாம் இப்போ ஃப்ரீபட் ஆகிடும் சால்வ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இம்பண்டிங் மோஷனில் ஸோ இம்பண்டிங் மோஷனில் வந்து ஸ்டார்ட் மூவிங்னா அது இம்பண்டிங் மோஷனில் இருக்குது அப்போ இது எப்படி வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்க்ளைன் பிளைன் சர்ஃபேஸ் இருக்குது அதில் ஃபோர்ஸ் பி வந்து ஆக்ட் ஆகுது ஒரு எட்கனிட் வெயிட் ஆக்ட் ஆகுது இதை பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள் இல்லை ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த பிளாக் வந்து எப்படி இருக்கும் இந்த பிளாக் வந்து மேலே மூவ் ஆகுது கேட்டுங்களா இந்த பிளாக் மேலே மூவ் ஆகுது அப்படின்னா இந்த பிளாக்ல ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கும் ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும் ஆப்போசிட்டில் இருக்கும் இதுக்கு நார்மல் ரியாக்ஷன் இங்கே இருந்திங்கன்னா இதே நார்மல் ரியாக்ஷன் ஸோ இது வந்து நார்மலாக இருக்கும் நான் சொல்ல வேலையை தெரியுது நினைக்கிறேன் இது நார்மல் இங்கே இருக்கிறது வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் நார்மல் ஃபோர்ஸ் அப்பர்ல இருக்கும் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஹைட்வர்டில் இருக்கும் ஏன்னா இந்த பிளாக் வந்து மேலே அப்பில் மூவ் ஆக போகுது அப்போ ரிசல்டன் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு கடையில் ரிசல்டன் ஃபோர்ஸ் இருக்கும் ரிசல்ட் போர் தான் காமிச்சிருக்கோம் ரிசல்டென்ட் ஃபோர்ஸ் அப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறது இந்த இப்போ ரிசல்டென்ட் நமக்கு இது தெரியும் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபார்முலா நம்ம ஒரு டெஃபரன்ஸ் பார்த்துருக்கோம் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்ன இட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் ரிசல்டென்ட் ஃபோர்ஸ் நார்மல் ஃபோர்ஸ் ஒரு அண்ட் ஃபோர் நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னா அது பை இங்கே வந்து இம்படிங் மோஷன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்போ இந்த ஆங்கிள் வந்து பைஎஸ்னு இருக்கும் இந்த ஆங்கிள் இன்களை ஆகி டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி எக்கனே பார்த்துருக்கோம் நம்ம ஒரு ஆங்கிள் எங்கனே ஃபஸ்ட் யூருந்து பார்த்தா வரும் இது டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அது பெனிக்குலர் சர்ஃபேஸ் பைஸ் எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக அந்த ஆங்கிலெலாம் இருக்கும் நார்மலுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி தான் இருக்கும் ஸோ அந்த கான்செப்ட்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி போட்டிருக்கோம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி போட்டிருக்கோம் இப்போ நமக்கு வந்து இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறீங்க அதை எப்படி சால்வ் பண்ணுறீங்கன்னா லேமிஸ் இதில் சால்வ் பண்ணுறீங்க லேமிஸ் இதில் சால்வ் பண்ணி எப்படி அப்படி கிடைக்கும் ஒரு ஃபோர்ஸ் பி இருக்கும் ஒரு ஃபோர்ஸ் வந்து டபிள்யூ இருக்கும் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆர் இருக்கும் இந்த ஆரோட ஆங்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைஎஸ் ஸோ இது நீங்கள் லேமெஸ்டேரம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே ஆன்சர் தான் கிடைக்கும் ஸோ லேமிஸ்டேரம் போட்டு சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சரில் சொல்லுங்கள் இப்போ வந்து செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் மூவிங் அப் இப்போ மேலே மூவ் ஆகிட்டுருக்கு அதே டயராம் தான் இங்கே வந்து பைஎஸ்குவேரில் பை கே என்ற வேலையூப்பிட்றோம் மற்றபடி எந்த இதுவும் சேஞ்ச் இல்லை இதுக்கு லேமி சேரம் போடுங்க ஆன்சர் கண்டிப்பாங்க லேமிஸ்டர் எப்படி சால்வ் பண்ணுறதை பற்றி நம்ம பின்னாடி பெட்ஜி ஃபிக்ஷலும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்து தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்டார்ட் மூவிங் டவுன் மூவிங் டவுனும் போது இது எப்படி இருக்கும் ஒரு ஃபோர்ஸ் வந்து இங்கே இருக்கா மெட்ஜில் தனியாக போடும் இந்த மாதிரி க்ளீன் சர்ஃபேஸாக இருக்குது இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழே மூவ் ஆகுது அப்போ ஃப்ரிக்ஷன் வந்து அப்போல்ல இருக்கும் ஃப்ரிக்ஷன் அப்போல்ல இருக்குது நார்மல் ஃபோர்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இங்கே வந்துடும் ரிசல்டென்ட் ஃபோர்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும் அதாவது நார்மல் பக்கத்தில் இருக்கும் நமக்கு தெரியும் ஃப்ரிக்ஷன் நாங்களுங்கிறது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நார்மல் ஃபோர்ஸ் சரிங்களா அப்போ எனக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸுங்கிறது இது நார்மல் ஃபோர்ஸ் இது நார்மல் ஃபோர்ஸ் ப்ளூ கலர் என்ன மாற்றிக்கலாமா கலர் மாற்றலாம் கலர் மாற்றிக்கும் ப்ளூ கலர் எடுத்துரு இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கும் எவ்வளோதான் பெருசாக ஓகே இந்த இது நார்மல் ஃபோர்ஸ் இது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இது நமக்கு எக்ஸாக் வெட்டிக்கல் இருக்க ஆங்கிள் எனக்கு இந்த நார்மல் ஃபோர்ஸுக்கும் ஒரு செலவு உங்களுக்கு ஆங்கிள் வந்து பைஎஸ் ஏன்னா இது வந்து கீழே மூவ் ஆகலை இம்பெண்டிங் மோஷன் டவுன்வோர்டில் ட்ரை பண்ணுது மூவ் ஆகிறதுக்கு அப்போ எனக்கு இது ஹரிசான்டல் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு நார் சாரி நார்மல் டு த வெட்டிக்கல் ஃபோர்ஸ் ஒன்றும் இப்படி தெரியும் இது வரைக்கும் பையஸ்ன்னு இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி மைனஸ் ஃபைஎஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஸோ இந்த மாதிரி இப்போ அதே ஃபார்மில் தான் இது கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க கஷ்டமாக தெரிஞ்சாலும் கூட இது ரொம்ப இதுதான் ஈஸியான ப்ராப்ளம் இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி ஈஸியாக இருக்கும் இந்த பத்தி இந்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வர வெஜ்ஜு ஃபங்க்ஷன் ப்ராப்ளத்தில் அவங்க ஈஸியாக அவங்களால் புரிஞ்சிக்க முடியும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தோறும் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி